சிஇசி தமிழ் பசங்க, இது நம்ம சேனல். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சம்பத் குளித்தலையிலேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இன்ஸ்டன்ட் இபேன் அப்படிங்கிற ஒரு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னாக்க, உடனடியாக இபேன் வந்து நம்ம எப்படி வாங்கிறது அப்படின்ட்டு ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நேற்று வந்து ஒரு அப்டேட்டாக இது கொடுத்துருக்காங்க. இது எந்த வெப்சைட் என்னன்ட்டு இப்போ நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டோட போர்ட்டல், இது அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட போர்ட்டல். இது என்னென்னாக்க, https://www.incometaxindia.gov.in/e-filing/services/epen.html? போட்டு லேங் சீக்வல் டு போட்டு இஎன்ஜி இதை போட்டிங்கன்னாவே ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ இது என்ன அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, அலாட்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இன்ஸ்டன்ட் இபேன் அண்ட் நியர் டு ரியல் டைம் பேசிக் பேட்டா வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னாக்க, உடனடியாக வழங்கப்படும் இபேன், இது வந்து இலவசமாக வழங்கப்படுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஃபெசிலிட்டி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் அலாட்மெண்ட் இபேன் அண்ட் இஸ் அவைலபிள் ஓன்லி ஃபார் ஏ லிமிடெட் பீரியட் அண்ட் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் சர்வ் பேசிக் ஃபார் வேலிட் ஆதார் ஹோல்டர்ஸ். யாருன்னா முதல் முறையாக வந்து ஆதார் பேன் கார்டு வாங்குறவங்களுக்கும், ஏற்கனவே லிங்க் பண்ணாமல் இந்த மாதம் எண்டு தான் ஏதோ இன்னையோட முடியுது டேட்டு, லிங்க் ஆகாத எல்லா பேன் கார்டுமே வந்து டெலிட் பண்ணுறாங்க, அதாவது டீஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் வந்து புதுசாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க லிங்க் பண்ணாத ஆதார் கார்டு அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் அவங்க பேன் கார்டு வந்து அப்ளை பண்ண முடியும். பழைய பேன் கார்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது, ஏன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ணுறவங்களும், இதுக்கு முன்னாடி பேன் கார்டே வாங்காதவங்க, அவங்க மட்டும்தான் இதை வந்து அப்ளை இது பண்ண முடியும். ரெண்டாவது என்னென்னாக்க, ஆதார் வந்து லிங்க் பண்ணாத ஹோல்டர்ஸ் அவங்களும் அப்ளை பண்ண முடியும். அது என்னென்ன இது கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, அப்ளிகண்ட் ஆல்ரெடி ஹேவிங் பேன் கார்டு ஷுட் நாட் அப்ளை ஃபார் இபேன். த இபேன் ஃபெசிலிட்டி இஸ் ஓன்லி ஃபார் ரெசிடென்ஸ் இண்டிவிஜுவல் எக்ஸ்பெக்ட் மைனர் ஆர் அதர் கவர்டு அண்டர் செக்ஷன் 160 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 ஆக்டிவ் மொபைல் நம்பர். இது உங்கள் நம்பர் வந்து ஆதாரில் வந்து லிங்க் ஆகிருக்கணும், லிங்க் ஆகிருந்தால் மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும். இது வந்து ஓடிபி பேஸ்டு ஒரு என்ரோல்டு இபேன் ஜென்ரேட் யூஸிங் த பர்டிகுலர் அவைலபிள் ஆதார். ஆதாரில் என்ன டீட்டெயில் இருக்கோ அதுதான் வந்து பேன் கார்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ வந்து அதில் கரெக்டாக இருக்கா என்னன்ட்டு ஃபஸ்ட்லேயே பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அப்ளை இன்ஸ்டன்ட் இபேன், இதுதான் இது மூலிமா நம்ம அப்ளை பண்ணணும். செக் இன்ஸ்டன்ட் இபேன் ஸ்டேட்டஸ், இது இருக்குன்னா நம்ம பண்ண இபேன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கிறதுக்காக. ஓகேங்களா, இப்போ அப்ளை இன்ஸ்டன்ட் இபேன் இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா காலையிலேருந்து ஒர்க் ஆகலை, இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நியூஸ் வந்தோடனே நம்ம வந்து செய்தியை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக டக்குன்னு போட்டோம். கைட்லைன்ஸ், ஆதார் கைட்லைன்ஸ் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நேம் இன் ஆதார், ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், ஸ்ட்ரீட் நேம். இப்போ ரவிகாந்தன் இருக்குன்னாக்கா ஸ்ட்ரீட் நேமில் கொடுத்தா போதும். இப்போ சுரேஷ் சாரதா அப்படின்னாக்க, ஷூர் நேமில் சாரதா அடிக்கிறீங்க, சுரேஷ் வந்து ஃபஸ்ட் நேமில் அடிக்கிறீங்க. பூனம் ரவி நாராயண் அப்படின்னாக்க ஃபஸ்ட் நேமில் வந்து என்ன அடிக்கிறீங்கன்னா பூனம் அடிக்கிறீங்க, மிடில் நேமில் ரவி அடிக்கிறீங்க, லாஸ்ட் நேமில் நாராயண் அடிக்கிறீங்க. சத்யம் வெங்கட் எம்கே ராவ் அப்படின்னாக்க சத்யம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் நேமில் அடிக்கிறீங்க, மிடில் நேமில் வெங்கட் எம்கே அடிக்கிறீங்க. எம்கே ராவ் எம் புளிக்கே வந்து நீங்கள் வெங்கட் கே எம்கே அதுலேயும் சேர்த்துறீங்க, ராவ் வந்து ஷூர் நேமில் போடுறீங்க. இது எல்லாமே டீட்டெயில் பார்த்துக்கோங்க.
இப்போ நான் ஆதார் சூப்பர் எக்ஸாக்ட்லி இதை அப்ளை பண்ணேன். ஆதாரம் என்ன பேர் இருக்கோ அதே தான் வரும், டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதே தான் வரும். ஒன்ஸ் இபிஎஸ்சி சிஸ்டம் ஓடிபி ஓடிபி வெஸ்ட் மூலிமா வந்து இது வந்து உங்களுக்கு இது அப்ளை பண்ண முடியும். இபான்க்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னாக்கா சிக்னேச்சர் ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் வாங்கணும். 200 டிபியில் சைஸ் வந்து 10 கேபிக்குள்ள இருக்கணும். டைனாமினேஷன் 2, அதாவது அகலம் 2 சென்டிமீட்டரும் ஹைட்டு 4.5 சென்டிமீட்டருமா இருக்கணும். இதை நம்ம அப்ளை பண்ணோன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் 15 டிஜிட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். அதை வச்சு நம்ம வந்து அந்த ஆதார் ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். இதுதான் இது மூலமா வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ என்னோடய ஆதார் கார்டு என்னோடய இதே நான் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஆதார் கொடுத்துருக்கேன். இது வந்து என்னோடய ஆதார் கார்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இந்த அப்டேட்டும் புதுசாக இருக்கனால கொஞ்சம் இதெல்லாம் ரெடி ஆகிறது கொஞ்சம் லேட்டாகும். இருந்தாலும் உங்களுக்கு முன்கூட்டியே இந்த தகவல் நான் சொல்கிறேன். ஸோ பயன்படுத்திக்கோங்க. மக்களுக்கு விரைவாக உங்கள் சேவை வந்து வழங்குறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல பணம் சம்பாதிக்கும் ஒரு வாய்ப்பு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.